Hello guys and welcome back. In this video, I will share with you car is generally first gear. But heavy vehicles generally bus bus travel maximum bus second gear. இப்போயும் அந்த மாதிரி தான் டிரைவ் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 years ஆயிடுச்சு. நான் பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் டிரைவர்ஸ் எல்லாமே செகண்ட் கியர்ல இருந்து அவங்க வெஹிக்கிளை மூவ் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரி செகண்ட் கியர்ல இருந்து மூவ் பண்றாங்க? ஏன் ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து எடுக்க கூடாது? ஏன்னா ஜெனரலா நம்ம கார் ஓட்டுறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து தான் காரை மூவ் பண்ணுவோம். ஏன் ஹெவி vehicles ஓட்டுறவங்க செகண்ட் கியர்ல இருந்து மூவ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த விஷயம். ஏனா இது பெருசா யாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஆனா தெரிஞ்சிக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்றதனால இப்போ எனக்கு என்ன தோணுச்சோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? இதுதான் கரெக்ட் இதுதான் அப்படின்றதை நான் சொல்ல வரல. எனக்கு தோணுன விஷயத்தை நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் அப்படின்றது லோட் கியர். ஹெவி வெயிட்டை இழுத்துக்கிட்டு போகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கியர் தான் ஃபர்ஸ்ட் கியர். செகண்ட் கியர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி லோடு போடலாம். ஃபர்ஸ்ட் கியர் அளவுக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட இழுக்கிற பவர் குறைஞ்சிரும். இப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு நீங்கள் ஒரு காரை ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் ஹெவி லோடில் இருந்தாலும். ஆனால் இது உங்கள் காரை 5th கியரோ இல்லை 6th கியரிலோ போட்டுட்டு நீங்கள் காரை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரு நகரவே நகராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு ஹை லோடு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். கியர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு 5th கியர் அண்ட் 6th கியர். கியர்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க ஹெவி லோடு இருக்கிற அளவுக்கு. இப்போது கியர்ஸ் ஏற என்ன ஆச்சுன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் உங்களுக்கு ஸ்பீடு போகாது ஆனால் வெயிட் இழுக்கும். செகண்ட் கியரில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கியரை கம்பேர் பண்ணுறதோட செகண்ட் கியரில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். தேர்ட் கியர் ஃபோர்த் கியர்னு போக ஸ்பீடு ஏறிக்கிட்டே போகும். ஆனால் இதில் என்ன ஒரு இது இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 5th கியரில் போகிறப்போ உங்களுக்கு லோடை இழுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு வண்டியோ இல்லை ஒரு காரோ நின்றுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அது நகர்றதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடு பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க. அதிகமாக கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த கார் நகர ஆரம்பிச்சிருச்சு இல்லை காரோ அந்த வண்டியோ நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்தளவுக்கு பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்து நீங்கள் தள்ளணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாகவே எஃபர்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்தாலே போதும். கார் மூவிங்லேயே இருக்கும். காரோ பைக்கோ பார்த்திங்கன்னா அது மூவிங்லேயே இருக்கும். ஸோ சேம் இதே கான்செப்ட் தான். அப்போது நீங்கள் டாப் கியரில் இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் அந்தளவுக்கு லோடு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். லோடு அந்தளவுக்கு தேவைப்படாது அப்படின்றது தான் மெயினான விஷயம். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களால் 5th கியர்லேருந்து காரை மூவ் பண்ண முடியாததுக்கான ரீசன் இது தான். அதாவது டாப் கியரில் மூவ் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான ரீசன் தான். ஏன் நீங்கள் உங்கள் பைக்கை ட்ரை பண்ணலாம். பைக்கில் நீங்கள் உங்கள் பைக்கில் 5th கியர் இருக்கோ இல்லை 6th கியர் இருக்கோ ஃபுல் கியரை போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்ஜின் திணறும். மூவ் ஆகாது. இன்ஜின் சவுண்டு வருமே தவிர ஆனால் இன்ஜின் அவ்வளோ ஈஸியாக மூவ் ஆகாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கான ரீசன் இது தான். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கார்ஸில் பார்த்திங்கன்னா கியர் ரேஷியோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போது ஷார்ட் கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா இல்லை டால் கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பொறுத்து உங்களோட இன்ஜின்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸில் சேஞ்ச் இருக்கும். இப்போது நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் பார்த்திங்கன்னா லோட் கியர் அப்படின்றதுனால ஈஸியாக மூவ் ஆகிடும். இது காரில். இப்போது பஸ்லேயுமே சேம் இதே தான். எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த நகருது இல்லையா ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஹெவி வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் கியரை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லேயோ இந்த மாதிரி ஒரு ஆல்டிடியூட் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏறுறப்போ மட்டும்தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியரே தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ லோடு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றதுனாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் இருக்கிறப்போ ஒரு நார்மலான ஒரு ரோட்டில் இருக்கிறப்போ செகண்ட் கியர்லேருந்து எடுத்தாலே மூவ் ஆகிடும். ஏன் நீங்கள் காரையுமே செகண்ட் கியர்லேருந்து எடுக்கலாம். பட் என்னோட ஒரு கருத்து என்ன அப்படின்னாக்கா கார்ஸை செகண்ட் கியர்லேருந்து எடுக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட் கியர்லேருந்து நம்ம எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் கியர்லேருந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் கொஞ்சம் கஷ்டப்படும். இன்ஜின் நம்ம ஏன் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் செகண்ட் கியர்லேருந்து கார்ஸை மூவ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஜென்ரலாக நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கியரில் தான் மூவ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றதுனால இப்போ என்னோடய தாட் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய கியர் ரேஷியோ வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கியருக்கும் செகண்ட் கியருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு கியர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் அழுத்தினாலே உங்களுக்கு ஜஸ்ட்டு மூவ் ஆகிடும், ஆனால் ஸ்பீடே போகாது. கார்லேயுமே அந்த மாதிரி தான், உங்களுக்கு ஸ்பீடே போகாது. இந்த சவுண்டு மட்டும் அதிகமாக வரும், ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வந்து ஸ்பீடு போகாது. ஆனால் இதுவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் செகண்ட் கியருக்கு வந்துட்டு கியரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஹெவி ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி பண்ண மாட்டாங்க. எதுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு மறுபடியும் அடுத்ததே உடனே செகண்ட் கியருக்கு வரணும் அப்படின்றதுனால செகண்ட் கியர்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த லோடு இழுக்கும் அப்படின்றதுனாலேயே அவங்க வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியரை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் கியர்லேருந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. இதுதான் அதுக்கான ரீசன்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஓகே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, இல்லை நீ சொல்கிற தப்பு இது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணுச்சு அப்படின்னாக்கா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக தமிழில் நான் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.